Hi friends, welcome to my channel Cook with Hems. நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, என்னென்ன வேணுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சன்னா மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். 6 ஆஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் டீத்தூள், 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம், தனித்தனியாக அரைச்சிக்கலாம். முதல்ல வெங்காயம், 2 வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பியூரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி அரைச்சி பியூரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்டார் அனஸ், கூடவே பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 1/2 டீஸ்பூன் சுகர். சர்க்கரை நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ரை வெந்தயக்கீரை தான். கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்ல வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்தூரி மேத்தியை லேசாக சூடு காட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் க்ரஷ் பண்ணுறதுக்கு அது நல்லா வரும். பொடி பண்ணி லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இருந்தாலும் ட்ரையாக முதல்லையே நம்ம சூடு காட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இது போல் கையில் க்ரஷ் பண்ணோன்னா பொடி ஆகிடும். இந்த பொடியை எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ கஸ்தூரி மெத்தி பவுடர் ரெடி. இது நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு சன்னாவை ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். சன்னா போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். டீ பேக் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட டீ பேக் இப்போ இல்லை, அதனால் 1 டீஸ்பூன் டீத்தூளை 1 வெள்ளை கலர் கிளாத்தில் கட்டி இது கூடவே சேர்த்துக்கிறேன். கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் என் பசங்களுக்கு ஒயிட் தான் பிடிக்குன்றதுனால வெள்ளைக்கொண்டக்கடலைக்கு நான் இந்த டீத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அதனோட மாய்ச்சரை வந்து தக்க வச்சுக்க முடியும். கூடவே வந்து பட்டை, லவங்கம் இதையும் சேர்த்துக்கிறேன். அப்போ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதை 4 விசில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதனோட கலருமே நல்லாயிருக்கு. நம்ம கிரேவி கலரும் நல்லா கிடைக்கும் இதனால். இப்போ நம்ம கடலை ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல 1 வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 லிருந்து 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பட்டை, லவங்கம், 1 பே லீஃப், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மிதமான தீயில் வச்சு வதக்கணுன்னா நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சீக்கிறதுனால சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். இப்போ பாருங்கள், ஃப்ளேமும் மீடியமாக இருக்குது, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அதனோட ஆயிலில் வெளியில் வர அளவுக்கு வதக்கிக்கலாம்.
மாய்ஸ்சர்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பூரி நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இதையும் அந்த ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மூடி வச்சு வதக்கும்போது சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்ல வாசனை கிடைக்கும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, வதங்கிட்டே இருக்குது. அந்த மாய்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்படி பரவலாக விடுறதுனால நல்ல அதனோட ஈரப்பதம்லாம் குறைஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் கால் டீஸ்பூன் மிளகாய் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிறு தீயில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். அந்த மசாலா கரிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா பேர்ன் ஆகிடும். இப்போ நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கலரும் நல்லாயிருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ நம்ம கொண்டக்கடலையை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் கொண்டக்கடலை நிறுத்தி வச்சுருக்கேன், அதை ஏன்னா அதை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்தோன்னா தான் நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக ஒரு கரண்டி கடலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விடலாம். நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்க்குறேன். கொண்டக்கடலையை மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சரு கன்சிஸ்டன்சி எல்லாமே நமக்கு கிடைக்கும். மற்ற பவுடர்ஸும் சேர்க்குறேன், ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, ஆம்சூர் பவுடர், கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதனால் ஃப்ளேவரும் கிடைக்கும். அது ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக சேர்த்தா கூட அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொத்தமல்லி தழையும் கலந்து மூடி விட்டுடலாம். ஒரு செகண்ட் வச்சுருந்துட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சன்னா பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே நல்லா மேட்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.